இப்போ நைட் ஆனோடனே இந்த இடத்த பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போயிட்டு பார்ப்போம். அதனால தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நைட் ஆனதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மஸ்ஜித் கிட்ட தான் போனால் தான் வந்து நமக்கு வழி இருக்குது. ஸோ இப்போ நம்ம மஸ்ஜித் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். மஸ்ஜித் அந்த சைடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே போனோம் ரைட் சைடில். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்தோன்னே ஏதோ ஸ்மெல்லு வேறு கொஞ்சம் மாறுது. முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்மெல் அடித்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லை இப்போ என்னமோ வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு கிளம்புவோம். நீங்கள் பத்திரிகை எக்ஸ்ப்ளோர் பண்ணா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோஸ்ட் வில்லேஜோட செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட் நான் ஆல்ரெடி போட்டிருந்திருப்பேன். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் போயிட்டு ஃபஸ்ட் பார்ட் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வரவரன்னு பேசாமல் டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போவோம். இருங்க ஒரு நிமிஷம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரிங் பிடிக்குமா அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செட்டப்பை பார்த்தீங்களா? இந்த செட்டப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். இது வந்து அந்த காலத்தில் உள்ள வாஷ்ரூம் டைப்பில் ஏதோ இருக்குது. ஆப்வியஸாக வந்து டாய்லெட்டாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து கடல் உப்பு காற்றால் வந்து அரிஞ்ச மாதிரியும் சில இடம்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து இன்னும் சில கான்வர்சேஷன்லாம் இருக்குது. இப்போ துபாய் ஷேக்கை வந்து அமெரிக்காவில் உள்ள ஒருத்தன் வந்து இன்டர்வியூ பண்ணுறப்ப வந்து அவனோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னாக்கா வந்து நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ வேகமாக வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து துபாய் ஷேக் வந்து சொல்கிறாரு, நாங்கள் ஏன் வந்து இந்த அளவுக்கு வேகமாக வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு. ஸோ வந்து அவங்க இவங்களோட என்ன அப்படின்னா வந்து சீக்கிரமாக வளரணும். அதுக்காக வந்து எல்லா ஏரியாவும் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் எப்படி வந்து பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து நான் அப்சர்வ் பண்ணுறேன். இது வீட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இது உள்ளே போனீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு வாஷ்ரூம் மாதிரி இருக்குது. தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த சைடில் இந்த சைட்லேயும் அதே செட்டப்பில் வந்து ஒரு ஸ்லோப்பாகவே இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது வாஷ்ரூமாக இருக்கிறது தான் வந்து வாய்ப்பு இருக்குது. மேபி இது வந்து டவல் போடுறதுக்காக இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இங்கே அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னா வந்து இந்த ஒரு செட்டப். இது வந்து எல்லா வீட்லேயும் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது மேபி வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னலாக வந்து எல்லா வீட்லேயும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது இது வந்து நம்ம பழைய வீட்டில் நம்ம வீட்டிலேயே இருக்கும். ஏதாவது சும்மா ஒரு சின்ன திங்ஸோ இல்லை எதாவது வச்சுக்கிறதுக்காக ஒரு இது பொருளாக இருக்கும். எதெல்லாம் வந்து டெமாலிஷ் ஆனதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி அதை வந்து ஒரு செட்டப்பாக வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து அந்த கற்கள் தான். நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக பார்க்க முடியும். இந்த நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எல்லாமே வந்து கடல்லேருந்து எடுத்த கற்கள் தான். கற்கள்னால் பவளப்பாறைகள், இந்த சிப்பிகள் அதுலேருந்து வந்தது தான். இந்த வீடை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி சேம் மேலே டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நிலக்கதைன்ற மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மரம் மாதிரி வச்சுருக்காங்க. அதே சேம் தென்னை மரமோ இல்லை வந்து இங்கே உள்ள அந்த ஈச்ச மரமோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா உள்ளே போனோம்னா இந்த சைடில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. சின்னதாக வந்து ஏதோ ஏதாவது வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிச்சன். கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரொம்ப ஒரு ஆள் நிற்கலாம், அவ்வளோதான். வேறுபடி மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ மேலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொன்ன மாதிரி அந்த மரம் ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து சிப்பி அப்புறம் வந்து கடலோட அந்த மணல் அதெல்லாம் சேர்த்து வந்து பண்ணியிருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இது உள்ள இந்த செவரு உள்ளேயே வந்து கம்பு வச்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து எதாவது வந்து பொருள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போனீங்கன்னா வந்து இதுதான் வந்து வீட்டோட ஹாலு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரூமு, ரெண்டு ரூம் இருக்குது, இது அது ரூமு, இது வந்து ஹாலாக இருக்கணும். ஸோ ஹாலை பார்த்தீங்கன்னா வந்து வென்டிலேஷனுக்கு வந்து அங்கே ஒரு ஹோல் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு ஹோல் இருக்குது வென்டிலேஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு சின்ன இடம், ஸோ இதான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்க வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனு எல்லாமே வந்து இதே டிக்டோவில் தான் வந்து எல்லா வீடுமே வந்து இருக்குது. நம்ம அப்படியே இப்போ நடந்து போவோம். இங்கே வந்து ஒரு பழைய மஸ்ஜித் வேறு இருக்குது. ஸோ அந்த மஸ்ஜித் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் அந்த மஸ்ஜித்து. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். மஸ்ஜித் இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஈவினிங் டைமுக்கு. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காங்க. இது நம்மள மாதிரி யாரோ வந்து வீடியோ எடுக்க வந்திருக்காங்க நம்மளுக்கு, அவங்களோட காரு தான் இது. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து மஸ்ஜித் கிட்டே வந்துட்டோம். ஸோ மஸ்ஜித் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உடஞ்சி கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப பழைய ஸ்ட்ரக்சர் தான் இதுவும். ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ஜித்தோட இந்த டவர்லேயும் வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இது மஸ்ஜித் வந்து லேட்டாக தான் கட்டியிருப்பாங்க இப்போ இருக்குது, ஏன்னா வந்து எல்லாம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. மஸ்ஜித் மேலே வரைக்குமே ஸ்டெப்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே மஸ்ஜித் உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து எம்டியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் வந்து லேட்டாக கட்டின மாதிரி தான் இருக்குது, இது ரொம்ப ஓல்டெல்லாம் இல்லை. காய்ஸ் இப்போ வந்து சன் செட் ஆகிட்டு, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டார்க் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரியும் இங்கே வந்து எப்படி கோஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம். பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போயிட்டு பார்ப்போம். அதனால தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட் ஆனதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடம்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். பட் இப்போ நீங்கள் டார்க் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த எப்படி பார்க்குறீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், அந்த ஃபீலே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கே இப்போ இங்கே கொஞ்சம் வந்து பதட்டமாக தான் இருக்குது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளோட வியூ தான், அப்புறம் மைண்டில் மனசில் இருக்கிற பயம் தான். அப்படியே நடந்து போவோம். நம்ம அந்த மஸ்ஜித் கிட்ட தான் போனால் தான் வந்து நமக்கு வழி இருக்குது. ஸோ இப்போ நம்ம மஸ்ஜித் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். மஸ்ஜித் அந்த சைடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே போனோம் ரைட் சைடில். இப்போயும் நம்ம போயிட்டு ஒரு வீட்டு உள்ளே போயிட்டு போய் பார்ப்போம் அந்த வீடு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பகல் டைமில் போனால் அது வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ இப்போ நைட் ஆகிட்டனால வந்து நமக்கு எப்படியும் வந்து கண்டிப்பாக வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வீட்டு உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண வீடு தான். ஸோ இந்த டைமில் வந்து இப்போ இருட்டானதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ளே ஒன்றுமே தெரியல. நான் வந்து லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். இன்னொரு மொபைலில் வந்து லைட் ஆன் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்தோடனே ஏதோ ஸ்மெல்லு வேறு கொஞ்சம் மாறுது. முன்னாடி இந்த அளவுக்குலாம் ஸ்மெல் அடித்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லை நைட் ஆனால் நம்ம மைண்டு அப்படி இருக்கா என்னன்னு அதுவும் ஒன்றும் புரியல. இப்போ என்னமோ வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்தோட்டு கிளம்புவோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ திரும்ப வெளியில் போகிறதுக்கான வழியில் போயிட்டுருக்கோம்.
எல்லா வழியும் கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் இருக்குது. நாங்கள் பக்கத்து பக்கத்தில் தான் நடந்து வந்துட்டுருக்கோம், இல்லைன்னா வந்து அந்த ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்தது வரைக்கும் வந்து பேயோ இல்லை அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணலை. பட் நைட் ஆனதுக்கப்புறம் அந்த பயம் மட்டும் கொஞ்சம் இருக்குது, ஏன்னா வந்து நைட்னாலே பயமாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு டெமாலிஷ் ஏரியாவில் வந்து உங்களுக்கு யாருமே வந்து பக்கத்தில் பார்க்குறதுக்கு இல்லை, யாரும் வீடுமே இல்லை அப்படின்றப்ப வந்து நீங்கள் தனியாக இருக்கீங்கன்றது அந்த இதை ஃபீல் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு பயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த இருட்டோட பயம் தான் இப்போ எங்களுக்கு இருக்கே தவிர மற்றபடி இங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்ல முடியல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் போயிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னாக்கா வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி யூஏயில் வேறு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அபண்டன் பிளேஸ் இருக்குது, அதாவது கைவிடப்பட்ட பிளேசஸ் இருக்குது, கொஞ்சம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து லீவ் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அங்கேயும் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரிங் பிடிக்குமா, நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஏயில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குது அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே கைஸ், பாய், டேக் கேர். ஜி பார்த்து 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 பார்த்து